Good morning students, today going to 5th science, unit 4, science in everyday life. This lesson la previous class la enna topic paathom, you say. Yes, scientist from Tamil Nadu. Next one, understand the reason for the blue appearance of the sky. Differentiate reversible and irreversible process in daily life. Okay, the three topic or recall pannala. First topic, scientist from Tamil Nadu. First scientist name, Dr. M.S. Swaminathan. He wrote Department Genetics, Contribution, Green Revolution. Next scientist, Srinivasa Ramanujan. He wrote a department, yes, Mathematics. He wrote a contribution, Composite Numbers. Next scientist, Venkataraman Radhakrishnan. He wrote a department, Biology, Structure of Ribosome. Next, Dr. A.P.J. Abdul Kalam. This scientist department, yes, Aeronautical Engineering, Contribution, Missile Development. Okay, next scientist, Sir C.V. Raman. Yes, your department, Physics, Contribution, Scattering of Light. Okay, first, Sir C.V. Raman. 1930 இல்லை இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க எதுக்கு எ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் கோசரம் இவருக்கு நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க சர் சி வி ராமன் ஸ்கை வந்து எதனால் ப்ளூ கலராக இருக்குது அப்படிங்கிறத அவர் அப்சர்வ் பண்ணி அதுக்கான ரீசனும் இவர் வந்து சர்ச் பண்ணார் அதாவது இந்த அட்மாஸ்பியரில் கேஸஸ் அண்டு பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த கேஸஸ்லேயும் அந்த பார்ட்டிகல்ஸ்லேயும் சன்லைட் படும்போது அது டிஃப்ரெண்ட் கலர்ஸாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ரீசன் வந்து இவர் சொன்னார் அது என்னென்ன கலர்ஸ் அப்படின்னா சச்சஸ் வயலட் இண்டிகோ ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்ச் ரெட்டு செவன் கலர்ஸையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா விப்ஜிஆர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சயின்டிஸ்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தி சயின்டிஸ்ட் வந்து மிசைல் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப இன்வால்வாக இருந்ததுனால இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் வந்து 5 இயர்ஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் இவர் வந்து பீப்புள்ஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு He was written many books like Wings of Fire, India 2020 and Ignited Minds. Next topic, changes around us. நம்ம நிறைய changes பார்க்குறோம் இப்போ மார்னிங் டே வருது ஈவினிங் பார்த்தீங்கன்னா நைட் இந்த மாதிரி changes நம்ம பார்க்குறோம் Next summer, winter, growth of a tree, falling of leaves. இதெல்லாம் நம்ம அதர் திங்ஸில் பார்க்குறோம் நம்மளுக்குள்ளாரே சில சேஞ்சஸில் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து ஹேர் க்ரோத் ஆகிறது நம்ம க்ரோத் ஆகிறது இதெல்லாமே வந்து நாம் என்னன்னு சொல்கிறோன்னா சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த சேஞ்சஸை டூவாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அது என்ன ரிவர்சபிள் சேஞ்சஸ் எஸ் நெக்ஸ்ட் ஒன் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு ரிவர்சபிள் சேஞ்சஸ் மீன்ஸ் நம்மளுக்கு திரும்ப திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு அது திரும்ப நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து நம்ம ரிவர்சபிள் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ வாட்டர் இருக்குது அதை நம்ம ஐஸ் ட்ரேல் ஊற்றும் போது அது என்னவா சேஞ்ச் ஆகுது எஸ் ஐஸாக சேஞ்ச் ஆகுது திரும்ப அந்த ஐஸை நம்ம ஹீட் பண்ணும்போது திரும்ப நம்மளுக்கு என்னவாக கிடைக்குது எஸ் வாட்டராக கிடைக்குது இப்போ திரும்ப நம்மளுக்கு வாட்டராக கிடைக்கிறதுனால இதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் மீன்ஸ் நம்ம ஒரு திங்ஸ் யூஸ் பண்ணிட்டா அது திரும்ப நம்மளுக்கு வந்து அது கிடைக்காது அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் இப்போ ஒரு பேப்பர் இருக்குது அதை நம்ம பேர்ன் பண்ணுறோம் எரிவிடும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா எஸ் ஆஷாக சேஞ்ச் ஆயிடுது திரும்ப அது நம்மளுக்கு பேப்பராக கிடைக்குமா நாட் ரிட்டன் பேப்பராக கிடைக்காது இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் நெக்ஸ்ட் டாபிக் வேஸ்ட் ஜெனரேட்டட் இன் அவர் என்வாயர்மெண்ட் Waste is any substance which is discarded after primary use. It is worthless, defective and of no use. They are unwanted and undesirable materials.
வேஸ்ட்டுன்னு நம்ம எந்த திங்ஸை டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிவிட்டு அது யூஸ் இல்லைன்னு நம்ம அதை த்ரோ பண்ணுறோமோ அந்த திங்ஸ் தான் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு வந்து ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு அது நம்மளுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா அதுதான் நம்ம ஒர்த்லெஸ்ன்னு சொல்கிறோம். டிஃபெக்டிவ், இப்போ டிஃபெக்டிவ் மீன்ஸ் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலே லைட் பல்ப் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது யூஸ் ஆகுது, அதுதான் டிஃபெக்டிவ் அண்ட் ஆஃப் நோ யூஸ். அதால் நம்மளுக்கு எந்த யூஸ் இல்லை. இந்த திங்ஸ் தான், இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த வேஸ்ட்டு வந்து டூவாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல், நெக்ஸ்ட் ஒன் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட். ஃபஸ்ட் ஒன் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட். ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட் மீன்ஸ் ஹவுஸ்லேருந்து வேஸ்ட் ஆகிற திங்ஸ் தான் நம்ம ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். வேஸ்ட் ஃப்ரம் ஹோம் இஸ் நோன் அஸ் ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட். சாலிட் வேஸ்ட் டிஸ்போஸ்டு ஃப்ரம் ஹோம் அண்ட் அப்பார்ட்மெண்ட் கம்ப்ரைஸ் ஆஃப் கார்பேஜ் அண்டு ரப்பீஸ். இப்போ ஹோம்லேருந்து ரிலீஸ் ஆகிற வேஸ்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ சாலிட் வேஸ்ட்டு மேக்ஸிமம் எங்கேருந்து டிஸ்போஸ் ஆகுது அப்படின்னா ஹோமு அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்பார்ட்மெண்ட்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் தான் வந்து கார்பேஜ் அண்டு ரப்பீஸ் மீன்ஸ் இந்த குப்பை கோலங்கள் அந்த மாதிரி சொல்கிறோம். அங்கேருந்து தான் மேக்ஸிமம் வந்து வேஸ்டஸ் வந்து வெளியில் வருது. பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ், கேன்ஸ், கிளாத்திங்ஸ், கம்போஸ்ட், டிஸ்போசல் ஐட்டம்ஸ், ஃபுட் பேக்கிங்ஸ். ஃபுட் நம்ம வந்து ஃபுட் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துடும் அந்த பேக்கிங்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் அண்டு ட்ரைமிங்ஸ். வி கேன் கிளாஸிஃபை த ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்ஸ் அஸ் பிலோ. இதாக ஹவுஸ்லேருந்து வெளியேற வேஸ்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஆர்கானிக் வேஸ்டஸ், நெக்ஸ்ட்டு டாக்ஸிக் வேஸ்டஸ், ரீசைக்கிளபிள் வேஸ்டஸ், சாலிட் வேஸ்ட், இ வேஸ்ட். ஃபஸ்ட் ஒன் ஆர்கானிக் வேஸ்ட். ஆர்கானிக் வேஸ்ட் மீன்ஸ் நம்ம கிச்சன்லேருந்து வெளியேற வேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், இதுதான் நம்ம ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டு வந்து நம்ம மேன்யூராக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டாக்ஸிக் வேஸ்ட். டாக்ஸிக் வேஸ்ட் மீன்ஸ் இந்த ஓல்டு மெடிசின்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா மெடிசின் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டேட்டிங் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து அது பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி நம்ம அந்த மெடிசினை யூஸ் பண்ணிடணும். அந்த டேட்டுக்கு அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அது பாய்சனாக மாறிடும், ஓகேங்களா? அந்த மாதிரி மெடிசினை நம்ம எக்ஸ்பைரி டேட் ஆனது எந்த திங்ஸுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மெடிசின் ஆல்சோ ஃபுட்டு இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டத்தில் நம்ம வாங்கும்போது நம்ம அதை செக் பண்ணி தான் வாங்கணும். மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் செக் பண்ணிட்டு தான் நம்ம வாங்கணும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு மேலே ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பெயிண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், பல்ப்ஸ், ஸ்ப்ரே கேன்ஸ், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட் கண்டெய்னர்ஸ், பேட்ரிஸ், ஷூ பாலிஷ். நெக்ஸ்ட் ஒன் ரீசைக்கிளபிள் வேஸ்ட். ரீசைக்கிளபிள் வேஸ்ட் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்ட் வந்து திரும்ப ரீசைக்கிள் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை தான் நம்ம ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா பேப்பர், இப்போ நம்ம பேப்பர் வந்து நம்மளுக்கு எந்த இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பேம்பு ட்ரீலேருந்து தான் பேப்பரை மேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த பேப்பர் வந்து ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நோட்டு இருக்குது, புக்ஸ் இருக்குது, இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது யூஸ் இல்லைன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பேப்பர் வாங்குறதுக்குன்னு சிலர் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க, நாம் அவங்கக்கிட்ட தான் அந்த பேப்பர்ஸில் நோட் புக்ஸ் இதெல்லாம் நம்ம போடணும். அப்படி போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப அந்த பேப்பர் மில்லே கொண்டு போய் அவங்க பண்ணும்போது அது ரீசைக்கிள் பண்ணி நம்மளுக்கு திரும்ப பேப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு கிளாஸ். இப்போ கிளாஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் இப்போ வரதில்லை. இன்னும் பார்த்திங்கன்னா மெடிசின்லேருந்து மேக்ஸிமம் எல்லா ஓரளவுக்கு மேக்ஸிமம் திங்ஸ் வந்து கிளாஸில் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து மேக்ஸிமம் எந்த திங்ஸுமே கிளாஸில் வரதில்லை. இப்போ இந்த கிளாஸ் வந்து நம்ம 100% ரீசைக்கிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ். இப்போ கோல்டுலாம் இருக்குது, நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது கட் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், அந்த கடையிலே கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு மறுபடியும் வேறு நியூ டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸ். சம் பிளாஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாலிட் வேஸ்ட். கிளாத் சாலிட் வித் பிளட்டு அண்டு அதர் பாடி ஃப்ளூய்ட்ஸ்.
நெக்ஸ்ட் ஒன் இ வேஸ்ட். இ வேஸ்ட் மீன் எலக்ட்ரானிக் வேஸ்ட், கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ், செல்ஃபோன் பார்ட்ஸ், சிஎஃப்எல் பல்ப்ஸ், இந்த திங்ஸ் தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா இ வேஸ்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ 40 மில்லியன் டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்ட் இஸ் ஜெனரேட்டட் எவ்ரி இயர் வேர்ல்டு வைட். அதாவது எவ்ரி இயர் வேர்ல்டு ஃபுல்லாக 40 மில்லியன் டன்ஸ் எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இ வேஸ்ட் கம்ப்ரைசஸ் 70% ஆஃப் அவர் ஓவரால் டாக்ஸிக் வேஸ்ட். ஓவரால் டாக்ஸிக் வேஸ்ட்டில் இ வேஸ்ட் வந்து 70% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இ வேஸ்ட் கண்டைன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் விச் மெனி ஆர் டாக்ஸிக். இ வேஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் மெனி ஆஃப் தம் வந்து டாக்ஸிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல். யூ லீவ் மெனி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்சைட் யுவர் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் த்ரோ அவே மெனி திங்ஸ் இன் த ஸ்கூல் கேம்பஸ். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு மார்னிங் என்ட்ரு ஆகிறோம், அந்த என்ட்ராகிறது ஈவினிங் வந்து நம்ம ஸ்கூல் விட்டு ரிலீவ் ஆகி போகிற அந்த 4 o'clockலேருந்து நம்ம ஸ்கூலில் வந்து என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம ரிலீவ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, இப்போ கிளாஸ் ரூமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பென்சில் ஷார்ப் பண்ணுறோம், அதை என்ன பண்ணுறோம் அப்படியே நம்ம டஸ்ட்பினில் போடாமல் நம்ம பிளேஸ்லேயே கீழே போட்டுறோம், அந்த மாதிரி வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆன் தி வே எங்கேயாவது நம்ம போகும்போது என்ன பண்ணுறோம், ஏதாவது வேஸ்ட் இருந்ததுன்னா நம்ம அப்படியே டஸ்ட்பினில் போடாமல் அதையும் என்ன பண்ணுறோம் த்ரோ பண்ணிவிட்டு போகிறோம். இதுதான் நம்ம என்னன்னா ஸ்கூல் கிளாஸ் ரூம்லேயும் ஸ்கூல் கேம்பஸ்லேயும் நம்ம ரிலீவ் பண்ணிட்டு வர வேஸ்ட். இஃப் தே ஆர் நாட் கலெக்டட் அண்ட் டிஸ்போஸ்டு ப்ராப்பர்லி யுவர் என்வாயர்மெண்ட் வில் பி பொல்யூட்டட். அதாவது இந்த நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு வந்த அந்த திங்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஸ்கூல் என்வாயர்மெண்ட் பார்த்திங்கன்னா பொல்யூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேப்பர்ஸ், பென் அண்ட் இட்ஸ் பாட்ஸ், பிளேட்ஸ், சாக்லேட் கவர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஸ்கூல் என்வாயர்மெண்ட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் என்வாயர்மெண்ட்டில் மேக்ஸிமம் என்ன வேஸ்ட் ஆகுது அப்படின்னா பேப்பர்ஸ், நீங்கள் ரைட் பண்ணிட்டு வர பேப்பர்ஸ், ஏதாவது வேஸ்ட் பேப்பர் நம்ம என்ன பண்ணுவோம் டஸ்ட்பினில் போடாமல் அப்படியே கிளாஸ் ரூம்லேயே லீவ் பண்ணிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு பென், அதனோட பாட்ஸு, பிளேடு, சாக்லேட்டோட கவர்ஸ், ஏதாவது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்கூல் என்வாயர்மெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு வர வேஸ்ட். த சிங்கிள் மோஸ்ட் காமன் மெட்டீரியல் ஜெனரேட்டட் இன் ஸ்கூல் இஸ் ஃபுட் வேஸ்ட். அதாவது ஸ்கூல்லன்னு பார்த்தீங்கன்னா காமனாக வேஸ்ட் ஆகுறது அப்படின்னு எது பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு. ஃபுட் இஸ் நாட் ஓன்லி வேஸ்ட்டு பட் இட் இஸ் ஆல்சோ த்ரோன் அவே எவ்ரிவேர் மேக்கிங் யுவர் சரௌண்டிங் அன்கிளீன். ஃபுட்டு மட்டும் வேஸ்ட் ஆகுது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற பிளேஸ்லேருந்து வாஷ் பண்ண போகிற அந்த டேப்புக்கு போகிறதுக்குள்ளார அந்த ஃபுட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அங்கங்கே அப்படியே த்ரோ பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் பிளேஸும் என்ன ஆயிரும், க்ளீனாக இருக்கிற அந்த பிளேஸ் வந்து அன்கிளீனாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபுட்டை வந்து த்ரோ பண்ணக்கூடாது. நம்ம வேண்டாம் வேஸ்ட் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டஸ்ட்பினில் தான் அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம போடணும். ஓகேங்களா. இன் ஏ சர்வே கண்டக்டட் இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஃபுட் வேஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 23.9% ஆஃப் த டோட்டல் வேஸ்ட் ஜெனரேட்டட் இன் த ஸ்கூல் அண்ட் ரீசைக்கிள் பேப்பர்ஸ் லைக் கார்ட்போர்ட், ஒயிட் பேப்பர் அண்ட் மிக்ஸ்டு பேப்பர்ஸ் அக்கௌண்டட் ஃபார் 23.5% ஆஃப் த டோட்டல் வேஸ்ட். இப்போ வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க ஸ்கூலில் அப்படின்னு வேஸ்ட் ஆகுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 23.9% வந்து வேஸ்ட்டு எது அப்படின்னா ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 23.5% வேஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த பேப்பர், கார்ட்போர்டு, அந்த அட்டை, நோட் ஒட்டை, இந்த ஒயிட் பேப்பர், இந்த மிக்ஸ்டு பேப்பர், இதெல்லாம் தான் வந்து வேஸ்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்கூலில் இதை நம்ம வந்து திரும்ப ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டு வேஸ்ட் அப்படின்னா அந்த ஃபுட்டை நம்ம என்ன பண்ணலாம், கேட்டல்ஸ், ஆடு மாடு அதெல்லாம் சாப்பிடும்ல, அதுக்கு நம்ம அந்த ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நாம் அதுக்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா. டு கீப் அவர் சரௌண்டிங் கிளீன் வி நீட் டு ஹேவ் ஏ ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம். நம்ம சரௌண்டிங் பிளேஸை நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஓகேங்களா.
அப்போ நம்ம வந்து அந்த வேஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா?